மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாக்கலாங்க. மணத்த காட்டுல இருந்து டைரக்டா பறிச்சிட்டு போய் செய்யலாங்க. காட்டுல வந்து விதையெல்லாம் போடலீங்க, அங்கங்க தானாவே முளைச்சிருந்தது. வந்து குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கலாங்க. கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம், அருவப்பிள்ளை தேவையான அளவு போட்டுக்கலாம். மிளகா குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாங்க. வரமிளகா பெரிய வெங்காயம் வந்துக்கோங்க, அது ஒரு ரெண்டு வெங்காயம் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறம் நம்ம பண்ணி வச்சிருக்க கீரையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தேங்காய் எடுத்து அதை நல்லா துருவி வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் டைம் ஒரு தமிழச்சி. இன்னைக்கு நம்ம மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. மணத்தக்காளி கீரைக்கு இன்னொரு பேரும் இருக்கு, சுக்குட்டி கீரைன்னு சொல்லி சொல்றாங்க ஒரு சிலர். நம்ம அந்த கீரை வந்து காட்டிலேருந்து டைரெக்டாக பறிச்சிட்டு போய் செய்யலாங்க. அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியானதுங்க அந்த கீரை செய்யறது. அதுவும் இல்லாமல் அந்த கீரை சாப்பிட்டோம்னா ரொம்பவே ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. வயிற்று புண்ணெல்லாம் இருந்தது, வாயில் புண்ணெல்லாம் இருந்தது, அல்சர் ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா இந்த கீரை தாங்க டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஒரு நாலு இலையை சாப்பிட்டோம்னாலே வயிற்று புண், அப்புறம் வாயில் புண் இருக்கிறது எல்லாமே நீங்கிடும், சரியாயிடும் சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்தில் பெரியவங்க எல்லாமே. இப்போ நம்ம அந்த கீரை தாங்க பறிச்சிட்ருக்கோம். காட்டில் வந்து விதையெல்லாம் போடலிங்க, அங்கங்கே தானாகவே முளைச்சிருந்தது. நம்ம கீரை பொறுத்தவரை நிறைய பறிச்சோம்னா தான் அது கொஞ்சமாக வரும். ஏன்னா கீரை வந்து செய்யும் போது சுண்டிடுங்க. நம்ம கீரையை வந்து பறிச்சுட்டு வந்து அது லீஃபை மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. கீரை வந்து டக்கு டக்குன்னு வாடிடுங்க, அதனால் ஒரு மாதிரி வாடிடுச்சு லைட்டாக. நம்ம கீரை வந்து அந்த லீஃபை மட்டும் எடுத்து கட் பண்ணிவிட்டு அந்த தண்டெல்லாம் போட்டோம்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அந்த லீஃபை மட்டும் எடுத்துக்கிட்டு அது வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாங்க. சாப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நீட்டாக. மணத்தக்காளி கீரையோட பழம் வந்து இந்த குருவிங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க. நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் கூட நிறைய மணத்தக்காளி கீரை இருந்ததுங்க. அது எல்லாமே இந்த குருவி சாப்பிட்டு போட்டது தான். அந்த குருவி வந்து அந்த பழத்தை மட்டும் தேடி தேடி சாப்பிடுங்க. டெய்லி நம்ம வீட்டுக்கு தவறாமல் அந்த பழம் சாப்பிட்றதுக்காக குருவிங்கெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி தான் குருவி சாப்பிட்டு சாப்பிட்டு அது போடுறது தான் நம்மளோட காட்டிலலாம் தானாகவே முளைச்சிருந்ததுங்க. கீரை செய்கிறதுக்கு அதை சாப் பண்ணி வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெரிய கடாயே எடுத்துக்கலாங்க. ஏன்னா கீரை வந்து சுண்டனத்துக்கு அப்புறம் தான் கம்மியாக இருக்கும், ஸ்டார்டிங்கில் ரொம்ப நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம், அப்புறம் கருவேப்பிள்ளை தேவையான அளவு போட்டுக்கலாங்க. கருவேப்பிள்ளை ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாங்க. வரமிளகாயை கிள்ளி போடும் போது தான் அதோடய காரம் வந்து லைட்டாக இறங்கும், அப்போ தான் டேஸ்ட் வரும் அதுக்காக. அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க, அது ஒரு ரெண்டு வெங்காயம் அளவுக்கு போட்டுக்கலாம். வரமிளகா ஒரு அஞ்சு ஆறு எடுத்துக்கிட்டோம்னா போதுங்க. எண்ணெய் ரொம்பவே காரமாக இருந்தாலும் நல்லாயிருக்காது கீரை. ஆனியன் போட்டதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம சால்ட் ஆட் பண்ணோம்னா தான் அந்த ஆனியன் வந்து சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்குங்க. அதுக்காக தான் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க கீரையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கீரையை வந்து ஆனியனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்போ தான் அந்த சால்ட் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகும். கீரை வந்து நல்லா சுண்டிடுச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். கீரையில் வந்து எப்போவுமே கீரை வேகிறதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றவே தேவையில்லை, கீரையிலேயே தண்ணி வந்து வருங்க. தண்ணியிலேயே நம்ம அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடணும். கடைசியாக நம்ம ஒரு தேங்காய் எடுத்து அதை நல்லா துருவி வச்சுக்கணுங்க. அந்த தேங்காய் துருவில் அப்படியே மேலாப்பில் போட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளோட கீரை பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி புது புது ரெசிபிஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.